அனைவருக்கும் நமஸ்காரம். திரு மருதமலையார் ஜோதிர்லயம், கோயம்புத்தூர். மருதமலை அடிவாரத்தில் தான் ஜோதிர்லயம் அமைஞ்சிருக்கு. என் பேர் ரமேஷ் குருஜி. 9842246742. இன்றைக்கி வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு தாரபலன் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திர பலனை பற்றி சொல்ல போகிறேன். அன்னைக்கு நாள் குறித்து தரப்போகிறேன். தாரபலன்கிறது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 2, 4, 6, 8, 9 இந்த நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு விசேஷமான முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். யோகம், முன்னேற்றம், வசதி இதெல்லாம் சிறப்பாக தந்து சுப வாழ்க்கையும் சுபாசுப பலன்களையும் தரக்கூடிய நல்ல நாட்கள். இந்த நாள் வந்து மாதத்தில் 30 நாளில் வெறும் 6 நாள்லேருந்து 10 நாள் தான் கிடைக்கும். இந்த 6 நாள் நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அந்த மாதம் முழுவதும் கிடைக்கக்கூடிய முழு பலன்களும் கிடைக்கும். வருஷம் முழுவதும் நீங்கள் செய்யும்போது, இந்த மாதிரி செய்யும்போது நல்ல முன்னேற்றம் கிடைச்சிருக்கும். நீங்கள் போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா தான் இருக்கும், இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் போயிட்டுருப்பீங்க. உங்களுக்கு தோல்வி கிடையாது, வெற்றி நிச்சயம். அசையா சொத்துக்கள் வாங்கலாம், வீடு வாகனம் வசதி பண்ணிக்கலாம், சீட்டு பணம் கட்டலாம், வர வேண்டிய சொத்துக்களை பற்றி பேசலாம். அதே மாதிரி வந்து கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து அது மாதிரி இருந்தால் கூட அந்த நாளில் வந்து பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நிலையில் உண்டு. அதனால் வந்து இதை இந்த நாளை நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா சீட்டு பணம் கட்டுறதுலேருந்து லோன் கட்டுறதுலேருந்து எல்லாமே நல்லபடியாக பண்ண முடியும், நகை திருப்ப முடியும். அதே மாதிரி வந்து பொருளாதார வசதி பெருக்கிக்கிறதுக்கு அடிப்படை வசதி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிற முடியும். நாள் குறிச்சுக்கோங்க. இது மாதாந்திர காலண்டரில் டிக் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பஞ்சாங்க ஏதாவது வாட்ஸ்அப்பில் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய பெயர், தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம் இந்த ஊருங்கிறது குறித்து கொடுத்து, அதே சமயத்தில் ராத்திரி பிறந்திருந்தால் அதிகாலை நேரத்தில் அப்படிங்கிறது இருந்தால் உங்கள் நட்சத்திர அதாவது பாதம் எத்தனை என்ன நட்சத்திர பிறந்தீங்க என்ன பாதங்கிறது போட்டிங்கன்னா தவறு இல்லாமல் ஜாத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து நான் அதிலேயே பலன் சொல்லிடுறேன், உங்களுடைய கேள்வியும் அதில் எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் டேட்டு குறிச்சுக்கோங்க. 16ஆம் தேதி அதாவது திருவாதிரை, சுவாதி, சதயம் மூணு நட்சத்திரத்துக்கு 16ஆம் தேதி 6ஆம் மாதம் ஜூன் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆணி மாதம் 2ஆம் நாள். இந்த நாள் வந்து திருமண முகூர்த்தத்துக்கும் விசேஷமான நாள். பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்ட கணக்குப்படி பஞ்சாங்கத்தில் இது முகூர்த்த நாளாக சொல்லப்படுது. ஆனால் உங்கள் திருமண முகூர்த்த நாளாக நீங்கள் கணக்கு எடுக்காமல் இது வந்து ஜோதிடம் மூலமாக கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுடைய முகூர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இது முகூர்த்தமான நாள். அடுத்து வளர்பிரியில் 19ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024 புதன்கிழமை, ஆணி மாதம் 5ஆம் நாள். முதல் திருமண முகூர்த்த நாள் சொன்னது 16ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆணி 2. ரெண்டாவது வந்து 19ஆம் தேதி, இதுவும் வளபிறை தான், 6ஆம் மாதம் 2024 புதன்கிழமை, ஆணி மாதம் 5ஆம் நாள். அடுத்து தேய்பிறையில் 23ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆணி மாதம் 9ஆம் நாள். அடுத்து 25ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024 செவ்வாய்க்கிழமை, ஆணி மாதம் 11ஆம் நாள். இந்த செவ்வாய்க்கெல்லாம் வந்து வண்டி வாகன வசதி பண்ணிக்கலாம், இடம் வாங்கலாம், இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யலாம். தேய்பிறை செவ்வாய்ங்கிறனால முக்கியமான வேலை மட்டும் செய்யுங்க, சின்ன சின்ன வேலை மட்டும் எடுத்துக்கலாம், அதுவும் வெற்றிகரமாக அமையும். அடுத்து வளர்பிறை 8ஆம் தேதி 7ஆம் மாதம் ஜூலை மாதம் 2024 திங்கட்கிழமை, ஆணி 24, நல்ல நாள். அடுத்த வளர்பிறை 11ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024 வியாழக்கிழமை, ஆணி 27, அதுவும் நல்ல நாள். இந்த மாதிரி வந்து முக்கியமான நாட்களை வந்து நீங்கள் மந்த்லி கேலண்டரில் குறிச்சிட்டிங்கன்னா அந்த கேலண்டர் பார்த்து காலையில் வந்து நீங்கள் காலையிலேருந்து நல்ல விஷயங்களை ஆரம்பித்து சுபாசுப பலன்களை அடைகிறதுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும். இது வந்து மாதம் மாதம் நான் அனுப்பி வச்சிட்ருக்கேன். நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு யூடியூப்பில் வந்து இது மூலமாக வரும். அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு இந்த நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு இது அவங்களுக்கு அனுப்பி வைங்க. மிகவும் நன்றி. ஓம் நம சிவாய் வாழ்க. நல்லாருங்க.